ஜல்லி, எம்சாண்ட் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலையை மூன்றாவது முறையாக உற்பத்தியாளர்கள் உயர்த்தியுள்ளதால் கட்டுமான பணிகள் பாதிக்கப்படுவதாக கட்டுமான சங்கம், தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஒப்பந்ததாரர்கள் மற்றும் பொதுத்துறை ஒப்பந்ததாரர் சங்கங்கள் தெரிவித்துள்ளன. சென்னை தியாகராக நகரில் உள்ள தனியார் விடுதியில் ஜல்லி, எம்சாண்ட் விலை உயர்வு தொடர்பாக அகில இந்திய கட்டுமான சங்கம், தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஒப்பந்ததாரர்கள் கூட்டமைப்பு, பொதுத்துறை ஒப்பந்ததாரர் கூட்டமைப்பு சார்பாக செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் பேசிய கட்டுமான சங்கத்தின் தலைவர் ராதாகிருஷ்ணன், ஜல்லி, எம்சாண்ட் உள்ளிட்ட பொருட்களின் விலை மூன்றாவது முறையாக உயர்ந்துள்ளதால் கட்டுமான பணிகள் கடும் பாதிப்படைந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு அரசு இதில் தலையிட்டு கட்டுமான பொருட்களின் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இதற்கென தனி ஒழுங்குமுறை ஆணையம் அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். இன்றைக்கு மணல் அரிதாகிவிட்ட காரணத்தால் எல்லா கட்டுமானங்களிலும் எம்சாண்ட், பிசாண்ட் தான் உபயோகித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் ஏற்கனவே இரண்டு முறை வெளியேற்றி இப்பொழுது மூன்றாவது முறையாக வெளியேற்றக்கூடிய நடைமுறையை அந்த உற்பத்தியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அரசாங்கம் எங்களுக்கு ஏப்ரல் மாதம் நிர்ணயிக்கின்ற அந்த ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸ் தான் வருடம் பூராவும் கடைபிடிக்கப்படுகிறது. நாங்களும் அந்த இந்த ஜெல்லி மணல் உற்பத்தியாளர்களிடம் நீங்கள் விலையேற்றிக் கொள்ளுங்கள், வருடத்துக்கு ஒரு முறை விலையேற்றுங்கள், அதன் மூலமாக அந்த விலையேற்றம் விலைவாசி பட்டியலே அரசுக்கு வரவேற்பு பட்டியலே நிர்ணயிக்கப்படும், உங்களுக்கும் பாதிப்பு இருக்காது, எங்களுக்கும் பாதிப்பு இருக்காது என்று சொல்லுகிறோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த ஆண்டு மூன்று முறை விலையேற்றி இருக்கிறார்கள். இதன் மூலமாக கட்டுமானப்படி குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறை, பாலமன் சுற்றுதல், அரசாங்க கட்டுமானங்கள் வெகுவாக பாதிக்கப்படுகிறது. இதை இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு இதை கொண்டு செல்வதே எங்களுடைய முழுமையான நோக்கம்.